நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா? மீடியா தான் உங்க ட்ரீமா? அப்ப இன்னைக்கு பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசத்தின் இன்டென்சிவ் 1 வீக் ப்ரோக்ராம்க்கு உங்க சீட்டை ரிசர்வ் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்க ஜாம்போ ஆங்கிள் இருந்து கத்துக்கோங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க 7338-24242. தமிழகத்தில் தொலைபேசி வாயிலாக மனநல சேவைகள் மூலம் எளிதாக அணுகக்கூடிய மற்றும் தரமான மனநல சேவையை வழங்குகிற வகையில் தொலைதூர மனநல சேவை மையம் இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நட்புடன் உங்களோடு மனநல சேவை எனும் தலைப்பில் ₹2,06,00,000 மதிப்பீட்டில் புதிய திட்டம் ஒன்று இப்பொழுது துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 1-4-4-1-6 என்கின்ற ஒரு புதிய தொலை தொடர்புக்கான எண் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதோடு தொடர்பு கொண்டு பேசுபவர்களுக்கு மனநல ஆற்றுப்படுத்தும் சேவைகள், மனநல நிபுணர்களுடன் வீடியோ ஆலோசனைகள், தொடர் சிகிச்சைக்கான வழிகாட்டு முறைகள், தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியின் மூலம் தொலைதூரத்தில் உள்ள மக்களுக்கும் மனநல சேவைகளை அளிக்கிற இந்த முயற்சி இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 104 சேவை தமிழகத்தில் மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும் இந்த 14416 என்கின்ற இந்த எண்ணின் மூலம் தொடர்பு கொள்ளுபவர்களுக்கு மனநல ஆலோசனைகள் மட்டுமல்லாது அவர்கள் எந்த காரணத்திற்காக மன உளைச்சல் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரணிக்கும் தீர்வு என்கின்ற வகையில் எந்த பிரச்சனைகள் அவர்களின் மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்கின்ற வகையிலேயும் தமிழகத்தின் மற்ற அரசு சேவை துறைகளை ஒருங்கிணைக்கிற ஒரு நல்ல முயற்சியாக இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிற இந்த மனநல சேவை என்பது நட்புடன் உங்களோடு மனநல சேவை எனும் தலைப்பில் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் 2 மனநல மருத்துவர்கள், 4 உளவியலாளர்கள் மற்றும் 20 ஆற்றுப்படுத்தினர்கள் இந்த மனநல ஆலோசனைகளை வழங்கவிருக்கிறார்கள். இந்த 2 மனநல மருத்துவர்கள், 4 உளவியலாளர்கள் மற்றும் 20 ஆற்றுப்படுத்தினர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நிமியான்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவமனையில் பணியாற்றுகிற மருத்துவ வல்லுநர்களின் மூலம் இவர்களுக்கான பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசின் மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இதோடு இணைக்கப்படவிருக்கிறது. இணைக்கப்பட்டு ஒருங்கிணைந்த மனநல மருத்துவ சேவைகள் இதன் வாயிலாக வழங்கப்படவிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 1 மாதத்திற்கு முன்னால் தமிழகத்தின் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மனம் என்கின்ற மனநல நல்லாதரவு மன்றங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்த மனநல நல்லாதரவு மன்றங்கள் தொடங்கப்பட்டு அது இன்றைக்கு சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த கல்லூரி மாணவர்களும் கூட இந்த திட்டத்தின் மூலம் இணைந்து இதன் சேவையை விரிவாக்க
விரிவாக்கம் செய்து மக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வர உள்ளார்கள். தமிழக அரசின், குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் மிக சிறந்த திட்டங்களாக இருக்கிற நான் முதல்வன் திட்டம் மற்றும் மாணவர்களின் பொறுப்பு காவலர் முன்முயற்சி ஆகிய திட்டங்களும் இதோடு ஒருங்கிணைக்கப்பட்டு மனநல நல்லாதரவு மன்றத்தின் சேவைகள் அதன் மூலம் விரிவுபடுத்தப்படவிருக்கிறது. மனநல மேம்பாட்டிற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் மன அழுத்தத்தில் உள்ளவர்களை தொலைபேசி வாயிலாக நம்முடைய மனநல மருத்துவ சேவைகளை பெறுவதற்குமாக இந்த நட்புடன் உங்களோடு மனநல சேவை என்கின்ற இந்த சிறப்பு மிகுந்த தொலைதூர மனநல சேவை மையம் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான மதிப்பீடு, செலவு மதிப்பீடு என்பது 2,06,00,000 ஆகும். இதற்கென்று ஒரு பொது எண் ஒன்று இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 144166 என்கின்ற 144166 என்கின்ற இந்த எண் இன்றைக்கு எப்படி 104, 108, 102 என்கின்ற எண்கள் தமிழகத்தின் மருத்துவ தேவைக்கான பயன்பாட்டில் இருக்கிறதோ அதுபோல் இந்த எண்ணும் மிக விரைவில் மக்கள் மனதில் பதிந்து அவர்களின் மன அழுத்தத்தை போக்கிக் கொள்ள, மனச்சோர்வை போக்கிக் கொள்ள, மன அழுத்தத்திற்கு காரணமான விஷயங்களை சரி செய்து கொள்ள இந்த எண் பயன்படும் என்று கருதுகிறோம். குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிற மன அழுத்தம், மன உளைச்சல் இவைகளுக்கு ஏதாவது ஒரு பின்னணி காரணம் இருக்கும். அந்த காரணத்திற்கு எந்த துறை தீர்வு காணுமோ அந்த துறையும் இதோடு ஒருங்கிணைக்கப்படவிருக்கிறது. அப்படி ஒருங்கிணைக்கப்பட்டு மக்களின் அந்த மன உளைச்சலிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சிக்க இந்த அமைப்பு பேருதவியாக இருக்கிறது. ஏற்கனவே 104 நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் 2021 செப்டம்பர் திங்கள் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. தொடங்கிய நாள் முதல் அது பல வகைகளில் இன்றைக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீட் தேர்வு எழுதிய மாணவர்களை தொடர்ந்து தொடர்பு கொண்டு அவர்களின் மன அழுத்தத்தை போக்கியிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு, 110,971 பேருக்கு இந்த 104 மூலம் மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு அது 145,988 பேருக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் இந்த 145,988 ஒரு 564 மாணவர்கள் மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருந்தது கண்டறியப்பட்டு அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பல்வேறு மனநல ஆலோசனைகளை வழங்கி அவர்களை அந்த மன அழுத்தத்திலிருந்து மீட்டெடுக்க உதவியாக இருந்திருக்கிறது. இப்படி ஏற்கனவே 104 என்கின்ற அந்த தொலைத்தொடர்பு சேவை மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருக்கிற நிலையில் இன்றைக்கு இன்னும் ஒரு கூடுதல் முயற்சியாக மனநல சேவை என்பதையும் கடந்து மனநல பாதிப்புக்குண்டான காரணங்களை கண்டறிந்து அவற்றையும் தீர்த்து வைப்பது என்கின்ற அந்த வகையில் இந்த புதிய முயற்சி இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆல் ஓவர் த தமிழ்நாடு, தமிழ்நாடு முழுக்க எங்கிருந்து இந்த எண்ணோடு தொடர்பு கொண்டாலும் அந்த தொடர்பு கொண்டவர்களுடைய பிரச்சனைகள் முதலில் கேட்டறியப்படும். அந்த பிரச்சனைகளுக்கு காரணமான துறைகளுக்கு அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிற முயற்சியில் மற்ற சேவைத்துறைகள் ஒருங்கிணையும். தீர்வு கண்டதற்கு பிறகு இந்த தகவல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிக்கப்படும். இப்படி தொடர் சேவை இது செய்து கொண்டே இருக்கும். நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோங்க நேற்றுக்கு. இல்லை, இப்போது இவ்வளோ பெரிய விஷயத்த பேசும்போது அது என்ன உங்களுக்கு, அது இன்னைக்கு பெரிய
உலக முக்கியத்துவம், அதாவது ஈரோடு சினை முட்டை வேற, இது வேற, அது முற்றிலும் மாறுபட்ட விஷயம். ஈரோடு ஈரோட்டில் நடைபெற்ற அந்த சினை முட்டை விவகாரம் என்பது முற்றிலுமா சட்டத்திற்கு புறம்பானது, விதிகளுக்கு புறம்பானது. அதில் எடுத்த நடவடிக்கை வேறு, இதில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்பது வேறு. அதோடு இதோடு அதை முடிச்சு போடக்கூடாது. அது ஒரு 16 வயது பெண், அந்த 16 வயது பெண்ணின் அனுமதி இல்லாமல் ஒரே நேரத்தில் ஒரு மாதத்திற்கு ஒரு முட்டை, ஒரு சினை முட்டை மட்டுமே தர முடியும் என்கின்ற நிலையிலிருந்து மாற்றி 6 மாதங்கள் தொடர்ச்சியாக அந்த குழந்தை பெண் குழந்தையிடத்திலிருந்து சினை முட்டைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பெண்ணின் அந்த கன்னித்தன்மையை சீரடைப்பதற்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் அவருடைய உறவினர்களோடு அனுமதி பெற வேண்டும் என்கின்ற அந்த இதுவும் மீறப்பட்டது. ஆதார் கார்டு, போலியான ஆதார் அட்டை, அது தெரிந்தும் அந்த மருத்துவமனைகள் சிகிச்சை அளித்தார்கள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 4 மருத்துவமனைகளோடு விடாமல் பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, கேரளா போன்ற மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து 6 மருத்துவமனைகள் இதில் அந்த இவங்க ஒரு என்ன சொல்கிறது இவங்க புரோக்கர்ஸ், அவர்களின் மூலம் தரகர்கள் இதில் வந்து பெரிய அளவில் ஒரு விதிமீறல்களை செய்திருந்தார்கள். அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இல்லை, நேற்றுக்கு அறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. விதிமீறல் என்பது அந்த மருத்துவமனை ரெக்கார்ட்ஸை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலை, அதுக்கான காரணம் கேட்டிருக்கிறோம். அந்த அவர்களுடைய குடும்ப மருத்துவர் கொடுத்த ஆவணங்களை சரியாக பராமரிக்கவில்லை. அந்த குடும்ப மருத்துவர் அவர் கொடுத்த ஆவணங்கள் இவர்களிடத்தில் சரியாக காண்பிக்கவில்லை, இவர்களுடைய ஒத்துழைக்கவில்லை என்கின்ற ஒரு சில சிறிய காரணங்கள் தான். அந்த காரணங்களுக்கு அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். இன்னொன்று என்னென்னா, இதில் இல்லை இல்லை இதில் இல்லை, அவர் இப்போ இல்லைன்றாங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப இப்போது ரொம்ப டீப்பாக போக வேண்டியதும் இல்லை. என்னென்னா, ஐசிஎம்ஆர் கைட்லைன் படி குழந்தை அந்த வாடகை தாயின் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு உரிமம் உள்ளது, ஒன்று. ரெண்டாவது, ஐசிஎம்ஆர் கைட்லைன் படி அந்த வாடகை தாய்க்கு செலவுக்கு பணம் தரலாம் என்கின்ற ஒரு விதிமுறையும் இருக்கிறது. இதுக்குன்னு ஒரு சட்டம் எப்போ வந்ததுன்னா 2021 ஜனவரியில் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அந்த சட்டத்தின்படி வாடகை தாய்க்கு வந்து வாடகை தாய் தங்களுடைய உறவினராக இருக்க வேண்டும் என்பது விதி. இன்னொன்று, இப்போ இதில் வந்து உறவினராக இல்லையாங்கிறத நம்ம ஆராய வேண்டியதில்லை. இவங்க ஜனவரிக்கு முன்னாடியே, இந்த சட்டம் வருவதற்கு முன்னாலேயே இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அந்த சட்டமே எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னா, அந்த சட்டத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனவரியில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அப்பொழுதிலிருந்து கருத்தரித்தவர்களுக்கு அந்த குழந்தை பெறுவதற்கான அந்த பேறுகாலம் என்பது 10 மாதம். இது நவம்பர் இறுதி வரை அதற்கான கால அவகாசம் இருக்கிறது. இந்த புதிதாக வந்திருக்கிற சட்டம் நவம்பருக்கு பிறகு தான் நடைமுறைக்கே வரும். இந்த நவம்பர் இறுதிக்கு பிறகு நடைமுறைக்கு வருகிற போது நிச்சயம் இந்த வாடகை தாய் விஷயத்தில் நிறைய கடுமையான சட்ட விதிமுறைகள் நடைமுறைக்கு வரும். ஒன்று, வாடகை தாய் வேணும்னா வாடகை தாய் அமர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் அந்த தம்பதியர் திருமணமாகி 5 ஆண்டுகள் நிறைவுற்றிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த வாடகை தாய் தங்களுடைய நெருங்கிய உறவினராக இருக்க வேண்டும். இந்த விதிமுறைகள் எல்லாமே நவம்பர் இறுதிக்கு பிறகு தான் நடைமுறைக்கு வரவிருக்கிறது. இந்த விஷயத்தில் இதெல்லாமே வராது. இது ஏற்கனவே ஐசிஎம்ஆர் கைட்லைனில் இதெல்லாம் இல்லை, இல்லாததால் இது சாத்தியமாகி இருக்கிறது. இதில் அவங்க வயது அல்லது வாடகை தாய்க்கு ஏற்கனவே இருக்கிற குழந்தை, இது எல்லாமே விதிமுறைகளில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இதில் இப்போ விதிமீறல் எதுவாக இருக்கிறது என்றால், அந்த மருத்துவமனை சரியாக கோப்புகளை பராமரிக்கவில்லை. மருத்துவமனை இந்த இங்கிருந்து போன அந்த விசாரணை கமிட்டிக்கு போதுமான வகையில் ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை. அதுக்காக இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். ஏன் மூடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கேட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். ஒப்பந்தம்
இல்லை இல்லை, இப்போ அவங்க குழந்தை இப்போ அதாவது 10 மாதம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு திருமணம் வந்து 2016 நடந்ததா, 2016 திருமணம் நடந்ததா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்களை தந்திருக்கிறார்கள். இந்த குழுவினர் சம்பந்தப்பட்ட ரிஜிஸ்ட்ராரை போய் விசாரணை நடத்துனதில் அது உண்மைன்னு இன்றைக்கி உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு திருமணம் 6 வருடங்களுக்கு முன்னாலேயே நடைபெற்றிருக்கிறது. 5 வருடங்களுக்கு முன்னால் திருமணம் நடைபெற்றிருக்க வேண்டும் என்பது விதி, ஆனால் 6 வருடங்களுக்கு முன்னாலேயே திருமணம் நடந்ததாக சான்றுகள் தரப்பட்டது. அந்த சான்றுகள் ஆராயப்பட்டிருக்கிறது. இதில் ஒன்றே ஒன்று, இந்த அவங்க குடும்ப மருத்துவர் அவங்க கொடுத்த எண், அந்த மருத்துவரை தொடர்பு கொள்ள இயலவில்லை, வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். தீபா, இதை தொடர்ச்சியாக அந்த மருத்துவரை விசாரிப்பது போன்ற அந்த நடவடிக்கைகள் தொடரும். ஆனாலும் கூட இப்போ இருக்கிற சட்டம் என்பது நவம்பருக்கு பிறகு தான் அவங்க குழந்தை பெற்றுக்க வாடகை தாயில் ஒரு சில கடுமையான விதிமுறைகள் இருக்குது. இனிமேல் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது அவ்வளோ சாதாரணமாக நடக்காது. அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று குடும்ப உறுப்பினர், குடும்பத்துக்கு நெருங்கிய உறவினராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெருங்கிய உறவினர் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டால், யார் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டார்கள் என்கின்ற விவரம் தெரிய வருகிற போது, எதிர்காலத்தில் அவங்களுடைய சொத்து பிரச்சனை, லீகல் ஏர், அந்த மாதிரியான நிறைய சட்ட சிக்கலான விஷயங்கள்லாம் வரும். இப்போ ஒன்றிய அரசு போட்டிருக்கிற அந்த சட்டத்தின் மூலம் இந்த வாடகை தாய் அது மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வது என்பதெல்லாம் எதிர்காலத்தில் ஒரு சிக்கலான விஷயமாக தான் இருக்கும். அது எல்லாமே எப்போ வரும்னா நவம்பருக்கு பின்னாடி தான், நவம்பர் எண்டுக்கு. இல்லை அதான் பண்ண, அதுக்காக அந்த ரெக்கார்ட்ஸ் அவங்க சரியவரையாக சரியாக நமக்கு வந்து சமர்ப்பிக்கலைங்கிறதுக்கு தான் இப்போ மருத்துவமனை பேரில் நடவடிக்கைக்கு நோட்டீஸ் கொடுத்தோம். விதிமீறல் இருக்குங்கிறது தான் இப்போ என்கொயரி பண்ணி இப்போ அதுக்கு ரிப்போர்ட் அவங்க பேரில் இல்லை இப்போ அவங்க பேர், அவங்க வந்து விதிமீறல் இருக்கா இல்லையாங்கிறது இப்போ இஷ்யூ இல்லை. இப்போ ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து ஐசிஎம்ஆர் அவங்களுக்குன்னு ஒரு சில சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க. ஐசிஎம்ஆர் கைட்லைனுங்கிறது ஏற்கனவே இருக்கிற அந்த கைட்லைன் படி அவங்க குழந்தை பெறுவதில் அதில் விதிவிலக்கு இருக்குது. ஆனால் இப்போ போட்டிருக்கிற சட்டப்படி தான் அதில் நிறைய இப்போது கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷனுங்கிறது திருமணமாகி 5 ஆண்டுகள், இது ஏற்கனவே அவங்க 6 ஆண்டுகள்ன்றாங்க. இன்னொரு புதிய கண்டிஷன், ஏற்கனவே வந்து ஐசிஎம்ஆர் கைட்லைனில் வாடகை தாய் யாராவனாலும் இருக்கலாம், அந்த வாடகை தாய் யாராவனாலும் இருக்கலாம், ஆனால் அவங்கள வந்து அவங்கள பராமரிக்கிறதுக்கு செலவுக்கு பணம் தரலான்னு கூட ஐசிஎம்ஆர் கைட்லைனில் இருக்குது. ஆனால் இப்போ வந்திருக்கிற சட்டத்தின்படி அந்த வாடகை தாய் நெருங்கிய உறவினராக இருக்கணும். உறவினராக இல்லாத பட்சத்தில் வாடகை தாயாக இருக்க முடியாது. ஆனால் இந்த சட்டத்துப்படி அவங்க வந்து இந்த குழந்தை பெற்றெடுக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்க முடியாது. அது வந்து டெஃபினட்டாக விதிமீறல். இது ஏற்கனவே இருந்த ஐசிஎம்ஆர் கைட்லைன் படிங்கிறதால அவங்க 2016 திருமணமாக இருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரியான அந்த இந்த சட்டம் அவங்களுக்கு அப்ளிகபிள் இல்லைங்கிறதால அது எது எப்போ இல்லை மார்ச் மாதம் கருத்தரித்த எப்படி உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் அக்டோபரில் குழந்தை பிறக்கும். இல்லை 10 மாதத்துக்கு முன்னாடி தானே கருப்பை அவங்க சுமந்துருக்க முடியும் உங்கள் கருவை, அப்போ தானே இப்போ குழந்தை பிறந்திருக்கு. ஆமாம், அதுக்கு முன்னாடியே இருக்கலாம். இல்லை வாட் எவர், பட் தி ப்ராசஸ் டேக்ஸ் டைம், இட் இஸ் நாட் தட் வித் இன் 6 மந்த்ஸ் வி டு. இல்லைம்மா, அந்த ப்ராசஸ் அந்த மார்ச்சுக்கு முன்னாடி கூட ப்ராசஸ் நடந்திருக்கும்ல, ஹவு கேன் இட் ஹேப்பன் ஓவர் அந்த வீல் வெயிட் ஃபார் த என்கொயரி ரிப்போர்ட். எஸ்மா, பட் சரோகசி இஸ் நாட் சிம்பிள் இல்லை, இட் டசன்ட் ஹேப்பன் ஓவர் நைட், ஸோ இட் டேக்ஸ் டைம் இல்லை. அதோடைய ப்ரீ மெடிக்கல் அது தப்பு இல்லையே. You should understand the process of surrogacy. Maybe you should go through what happens before. Ethana maasam counseling pannuvaanga. We'll see the law and we will see, no, what was the process before that. Adukkaan enquiry ah adhu da pannittu irukanga illa le poi unga vidhiye meernaangala illiyaangiradhu prachanaanga. இப்போ இவங்களுக்கு குழந்தை பிறந்ததில் தவறு இருக்கா இல்லையாங்கிறத, சட்டத்துக்கு புறம்பானதா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. இப்போ ஐசிஎம்ஆர் கைட்லைன் படி அவங்களுக்கு வந்து அதில் வந்து விதியை மீறல் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ போட்டிருக்கிற இப்போ இருக்கிற சட்டத்துப்படி
இன்னும் நவம்பர் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த வாடகை தாயை வாடகை தாயின் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பது அவங்களுக்கு இருக்கிற ஒரு சலுகை. அது 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 பெற்றெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து எந்த தப்பும் அந்த விதிமுறைகளும் மீறப்பட்டதாக இதில் கண்டறியப்படவில்லை என்கிறத ரிப்போர்ட். டெலிமானஸ் பத்தி ஏதாவது கேளுங்களேன், கஷ்டப்பட்டு என்னங்க இல்லை இப்போ சொல்லியிருக்கில்லங்க. அதில் வந்து பெரிய விதிமீறல் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து எல்லாமே இது மாதிரி வாடகை தாய் தான், அவங்கள வந்து ஒரு இடத்துல வச்சு பராமரிச்சிருக்காங்க. அதுக்கான நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம், அவங்களுக்கும் நேற்றுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். என்னது இல்லை, யாருக்கு சென்றடையலன்னு புகார் இருந்ததுன்னா அது வந்து நிச்சயமா இல்லை இல்லை, யாருக்கு சென்றடையலன்னு ஸ்பெசிஃபிக்கா இன்னாருக்கு இந்த மருத்துவமனை இந்த ட்ரக் வந்து இன்னாருக்கு போய் சேரலங்கிறது ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்லலாம். பொதுவானத்துக்கு போய் நம்ம பதில் சொல்லி நிற்க முடியாது. இல்லை 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 இல்லை, அது யாருக்குன்றத சொல்லணும். அது மாதிரி இருந்தால் இப்போ அந்த கேஸ் டீட்டெயில் கிடச்சிச்சுன்னா யாருக்கு கிடைக்கலன்னா நாங்கள் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்போம். சார், எதுலையுமே வந்து அமைச்சர் மாசு வந்து வெளிப்படையாக பேசுவார்ன்றதை வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கீங்க. இந்த மருத்துவமனை விவகாரத்தில் மட்டும் ஏன் அந்த மருத்துவமனை பேரை சொல்ல மாட்டேங்க? எந்த மாவட்டத்தில் போய் அந்த குழு விசாரணை பண்ண? சென்னை மருத்துவமனைங்க. இல்லை இப்போ நம்ம இதில் உங்களுக்கு என்ன வேணும் இல்லை என்ன வேணும் இல்லை இதை தெரிஞ்சு இன்னைக்கு இது தெரிஞ்சு இது வந்து உலகம் முழுக்கவே நடந்துருக்கிற ஒன்றுங்க. இது உலகம் முழுக்கவே இந்த வாடகை தாய் நடந்துருக்கு. இப்போ இந்தியாவில் ஒரு புது சட்டம் வந்திருக்கு. இந்த சட்டம் நடைமுறைக்கு வர்றது நவம்பருக்கு அப்புறமா. இப்போ இதுக்கு முன்னாடி நடக்கிறதுல எதிலுமே இந்த விதிமுறைகள் பொருந்தாது. உறவினர்கள் மூலம்தான் மகப்பேறு நடக்கணும்னா இனிமேல் எதிர்காலத்தில் இது நடக்கவும் போகிறதில்லை. பெருசாக யாரும் இதில் போய் விருப்பம் காட்ட போகிறதில்ல. இது ஐசிஎம்ஆர் அவங்களுக்கு வந்து ஒரு சில சலுகைகள் இருக்கிறதால இதை நடந்துக்கிறோம். சார், ஏன் இந்த கேள்வி மறுபடியும் கேட்குறேன்னா, அந்த மருத்துவமனை உங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, அவங்களோட பேரை சொல்லக்கூடாதுன்ற அப்படி எந்த அழுத்தமும் யாருக்கும் தரவே முடியாதுங்க. நீங்கள் போய் அந்த மருத்துவமனையை போய் நீங்கள் இல்லை இல்லை, இப்போ மருத்துவமனை எங்களுக்கு பதில் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்ல போகிறோம். நோட்டீஸு கொடுத்துருக்குறோம் மருத்துவமனைக்கு என்னென்ன காரணங்களை ஏன் நீங்கள் மூடி மறைச்சிங்கன்னு சொல்லிக்கிட்டுறோம். அவங்க பதில் வந்தவுடனே திருப்பி உங்களுக்கு சொல்ல போகிறோம். நீங்கள் இதுக்கப்புறம் இது ஒன்றும் விட்டுருவா போகிறீங்க, திருப்பி கேட்பீங்க அந்த மருத்துவமனை என்ன பதில் கொடுத்ததுன்னு கேட்பீங்க. மருத்துவமனை சொல்லும்போது திருப்பி சொல்ல போகிறோம் என்ன உங்களுக்கு ஏன் கஷ்டம். இல்லை விதிமீறல இல்லை, இப்போ உங்களுக்கு அதில் தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்குறோங்க. எல்லா எது புரியல சரி என்ன என்ன தெரியுன்றீங்க? அது கேளுங்க என்னன்னா, அவங்களோட காப்பீடு திட்டம் கீழே வந்து அவங்களுக்கு தொகையை செலுத்திருக்காங்கன்றது சொல்லியிருக்கீங்க. அந்த வாடகை தாய் சட்டப்படி இந்த விதிமீறல் இருக்குதுன்னு சொல்றீங்க? இல்லை வாடகை தாய் சட்டப்படி விதிமீறல் இல்லை, விதிமீறல இல்லை. அதை வாடகை தாய் அமர்த்திக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அந்த வழிகள்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த தொலைக்காட்சியில் தனியார் தொலைக்காட்சியில் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரே இடத்துல நிறைய தாய்மார்களை அடைச்சி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள இவங்க போய் இந்த கமிட்டி போய் விசாரிக்கிறப்ப சாப்பாட்டு நேரத்துக்கு ஒரு பெட்டில் வந்து ரெண்டு தாய் உட்காந்து பேசியிருந்துருக்குறாங்கிற தகவல் மட்டும்தான். அது ரொம்ப அதிகப்படியாக நம்ம ஒரு செய்தியை வெளியிட்டுட்டுமோங்கிறத ஒரு ஃபீல். இப்போ நீங்கள் இன்றைக்கும் போய் அங்கே போய் பார்த்துக்கலாம். அதில் வடநாட்டிலிருந்து குறிப்பாக மேற்கு வங்கத்தை சேர்ந்த தாய்மார்கள் தான் அங்கே இருந்துருக்குறாங்க. அவங்கள தனித்தனியாக விசாரிச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்து ஒப்புதலோடு தான் இது வந்து அந்த கரு சுமக்கிறீங்களான்னு? ஆமாம், நாங்கள் முழு சம்மதத்தோடு தான் சுமக்கிறேன்றாங்க. இது மாதிரி தனித்தனியாக ரிப்போர்ட் வாங்கியிருக்கிறாங்க. இதில் இன்னும் உங்களுக்கு தெளிவு வேணும்னா நீங்கள் அந்த மருத்துவமனைக்கே போய் கேட்கலாம். அந்த பிரசாந்த்ங்கிற மருத்துவமனையும் சென்னை ஃபெர்டிலிட்டி சென்டரையும் போய் பார்த்துக்கலாம், திருப்பி ஆய்வு பண்ணிக்கலாம். இதில் எந்த விதிமீறலும் நடக்கலை. யாரும் வந்து இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கவும் முடியாது. இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இல்லை இல்லை, இப்போ தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ண போறீங்க? இல்லை இப்போ ரிப்போர்ட்டு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோங்க.
அதிலிருந்து பதில் வந்த உடனே உங்களுக்கு சொல்றோன்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் திமுக பிரமுகருக்கு சொந்தமானதுன்னு நீங்களே ஏசியமா சொன்ன, இல்ல சொல்ல மறுக்கிறது இல்லைங்க. ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் இருக்குங்க, ஒரு பிரைவேசி இருக்குங்க. எல்லாத்திலையும் நம்ம போய் எல்லாமும் தலையேற்ற முடியாதுங்க. குறைந்தபட்ச நாகரிகத்தை நாமளும் கடைபிடிக்கணும். ஒரு நாள் பரபரப்புக்காக ஒரு செய்தியை பரபரப்பாக்கிட்டு அவங்களோட மன உளைச்சலுக்கு, அவங்கள மன உளைச்சல் ஏற்படுத்துறதுல உங்களுக்கு என்ன திருப்தி, என்ன சந்தோஷம்? தப்பு பண்ணாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு வெளிப்படுத்துறதுங்கிறது ஒன்று. தப்பு பண்ணாததை வந்து அதிகப்படியாக பூஸ்ட் பண்ணி காட்டி இன்னொருத்தரை வந்து மன உளைச்சல் ஏற்படுத்துறது என்ன நியாயம்? அது பத்திரிகை துறை தவறு இருந்தா நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இல்ல இல்லங்க, தவறு நடந்த நிறுவனங்களை மூடி இருக்கிறோங்க, இன்னைக்கு வரைக்கும் மூடி இருக்கிறோம். இல்ல இல்ல, பெருந்துறையிலையும் சேலத்திலையும் ஒசூர்லயும் 4 மருத்துவமனைகளை மூடி இருக்கிறோம். எந்த மருத்துவ தவறு நடந்ததுங்கிறத வெளி அது உண்மை வெளிப்பட்டதுக்கு அப்புறமா மூடி இருக்கிறோம். அவங்க கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கினாங்க, நாம திரும்பவும் கோர்ட்டுக்கு போய் அதை இன்னைக்கு பர்மனண்டாவே மூடி இருக்கிறோம். இது வந்து இந்த கவர்மெண்ட் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள். இது மாதிரி இதில் தவறுன்னு ப்ரூஃப் ஆச்சுன்னா டெஃபினட்டாக எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம். தவறுன்னு ப்ரூஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள விளம்பரப்படுத்தி என்ன பிரயோஜனன்ற